அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. சிறிதளவு தண்ணீர் நிரப்பப்பட்ட 12 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு உருளை. அப்போது ஒரு பகுதி உருளை, இந்த உருளையோட விட்டம் 12 சென்டிமீட்டர். அப்போது ஆரம் என்னவாயிருக்கலாம், 12/2, அதாவது 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு திண்ம கோளத்தை முழுவதுமாக மூழ்கச் செய்தார். அப்போது இதுதான் ஒரு உருளை. இந்த உருளைக்குள்ளே தண்ணி இருக்குது, தண்ணீர் நிரப்பியிருக்காங்க, சிறிதளவு தண்ணி இருக்குது. இதுக்குள்ளே ஒரு 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு கோலத்தை உள்ளே போடுறாங்க. ஒரு கோலத்தை உள்ளே போட்டதுமே கண்டிப்பாக தண்ணீருடைய அளவு என்ன ஆகுனா இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், மேலே போகும், கொஞ்சம் உயரம் போகும். அப்படி நீர்மட்டத்தினுடைய உயரத்தை கண்டுபிடிக்கும். அப்போ இந்த நீர்மட்டத்தினுடைய உயரம் என்ன, அதாவது இந்த நீர்மட்டத்தினுடைய மொத்த உயரம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு பொருளை போடுவதற்கு முன்னால் இவ்வளோ தண்ணி நீர்மட்டம் இருந்தது, ஒரு பொருளை போட்ட பிறகு அந்த நீர்மட்டம் உயர்ந்திருக்கு அப்படின்னா, இந்த உயர்ந்த இடப்பெயர்ந்த இந்த நீரினுடைய கன அளவும், அதாவது இங்கே இருக்கிற நீரினுடைய கன அளவும், இங்கே இருக்கிற இந்த உருளை இந்த கோலம்போல கன அளவும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போது இது எப்படி எடுத்துக்கலாம்னா, நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த கோலத்தினுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கோலத்தினுடைய ஆரம் என்னவாக இருக்கும், விட்டத்தில் பாதி, 3 சென்டிமீட்டர். இப்போ நாம் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, உருளையினுடைய கன அளவு இஸ் ஈக்குவல் டு இடம்பெயர்ந்த நீரினுடைய கன அளவுக்கு சரியாக இருக்கும். அந்த இடம்பெயர்ந்த நீருடைய கன அளவு யாருது அப்படின்னா, அந்த ஸ்பியரோட கோலத்தினுடைய கன அளவாக இருக்கப்போ, கோலத்தின் கன அளவு இங்கே உருளையினுடைய கன அளவு இரண்டுமே ஒரே மாதிரி. உருளையினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா என்ன எழுதிங்கன்னா, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். கோலத்தினுடைய கன அளவு என்ன எழுதுறோம்னா, பை 4/3 பை ஆர் கியூ. இது ரெண்டு புறமும் வித்தியாசப்படுத்துறதுக்காக நான் கேப்சலில் போட்டிருக்கேன், இது மட்டும் ஸ்மாலில் போட்டிருக்கோம். இரண்டு புறமும் பை கட் பண்ணுறேன். இங்கே ஆரம் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 6. அப்போ 6 இருமுறை எழுதுவோம். ஹெச் வந்து தெரியாது, அதான் கண்டுபிடிக்கிறோம். இங்கே ஸ்மால் ஹெச் எடுத்துக்கலாம். இங்கே வந்து 4/3, இங்கே ஆரம் வந்து 3/3. இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, உயரம் எவ்வளவு, அந்த நீர்மட்டத்தினுடைய உயரம் என்னன்னு கேட்கும். அப்போ இந்த உயரம் ஹெச் தான் வேணும். 3, இந்த 3 கட் ஆகுது. இந்த 3 இங்கே இருமுறை அடிக்கலாம், இந்த 3 இங்கே இருமுறை அடிக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா, 2 ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்ட்டு. இந்த 2 இதோடு அடிக்கும்போது 2, இந்த 2 இதோடு அடிக்கும்போது 1. அப்போது ஹெச் எவ்வளோ இருக்கலாம்னா 1 சென்டிமீட்டர். அப்போது நீரின் அல்லது நீர்மட்டத்தின் உயரம் எவ்வளவு, நீர்மட்டத்தினுடைய உயரம் உயர்ந்திருக்கும் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அளவு. இது கோலம் எவ்வளவுன்னா 6 சென்டிமீட்டர் விட்டம். இதோட மொத்த விட்டம் வந்து 12, ஆனால் நாம் அதை ஆரம்னு எடுத்துட்டோம், சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். அப்போது நீர்மட்டத்தினுடைய உயரம் என்ன வருது, 1 சென்டிமீட்டராக.